அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் கடந்த 3 வாரமாக வீடியோ அப்லோட் பண்ண முடியவில்லை, செய்திகள் போட முடியவில்லை. சில உள்ள வேலைகள்னால் நம்ம வீடியோ போடவில்லை. இனிமேல் மீண்டும் பழைய மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 வீடியோ இல்லாட்டி ஒரு வீடியோ நம்ம வீடியோ பண்ணோம் நம்ம யூடியூப் சேனலில். அதனால் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய விஷயம் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் நிறையா கண்டென்ட் நமக்கு கிடச்சிருக்கு, ஆனாலும் கூட சில உள்ள சூழ்நிலைகள்னால நம்ம வீடியோ போட முடியாததுனால மறுநாள் இல்லாட்டி மறுமறு நாள் நம்ம வீடியோ போடுவோம். இப்போது சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடகாவில் திரும்ப ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன பிரச்சனைனா, ஹிஜாபு விஷயம் ஃபஸ்ட்டு முதோ பெரிய பரவலாக போச்சு. ஹிஜாபு போட்டு வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட முஸ்லீம் மாணவிகள் அவங்க வாழ்க்கையே கிட்டத்தட்ட நாசமாக போன மாதிரி போச்சு. ஆல்ரெடி நாசமாக போயிடுச்சு. அதை நம்ம கடைசியாக நம்ம பேசுவோம், என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்னென்ன நஷ்டம் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இப்போ இன்னொரு பிரச்சனை கலப்பிட்டுருக்கார்கள் சன் பரிவாரங்கள். அந்த சன் பரிவாரங்கள் என்ன கலப்பிட்டுருக்கார்கள்னா, இந்த மாதிரி ஹலால் உணவு, சரியா, ஹலால் மீட், இந்த மாதிரி ஹலால் இறைச்சிகள்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அங்கே உள்ள பிஜேபி சன் பரிவாரங்கள், பஜ்ரங்தள், வேறு வேறு ஹிந்துத்துவ அமைப்புகள்லாம் உட்காந்து ரவுண்ட்ஸ் பண்ணிருக்கார்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ரம்ஜான் மாதம்னு சொல்லுவாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நோன்பு வச்சுட்டு அவங்க உடலை எதுவும் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த நோன்பு டயத்தில் அவங்க இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் உணவு பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் மாட்டு இறைச்சி சாப்பிட்ற மக்கள் தான். அதுக்காக இஸ்லாமிய மக்கள் எல்லா மக்களும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில மக்கள் ஒத்துக்காது, இன்னொரு சில மக்கள் அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்றார்கள், அதே மாதிரி வேறு வேறு உணவு. ஸோ இந்த சன் பரிவாரங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப இந்த பிரச்சனையை கலப்பிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த மோடி வந்ததுக்கப்புறம், இந்த 7 வருஷத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு தெரியும், இந்த மாதிரி மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு அப்பாவியோட இஸ்லாமியனை போய் தாக்கி நீ மாட்டு இறைச்சி திண்ட, அதனால உன்னை கொலை செஞ்சு, அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ அதே மாதிரி திரும்ப இந்த பிரச்சனை கர்நாடகாவில் வந்திருக்கு. ஹலாலான உணவு, இந்த பஜ்ரங்தள், சன் பரிவாரங்கள் அமைப்புகள்லாம் எந்தெந்த கடையில் ஹலால், சரி, இந்த அரபி மொழியில் எழுதியிருக்கு, அப்புறம் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஹலாலான உணவுகள் போய் சாப்பிட்றாதீங்க, அந்த மாதிரி பிஜேபி உள்ள சார்பாக இந்த மாதிரி மக்களை மூலசம் செஞ்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள மக்கள், குறிப்பாக சன் பரிவாரங்கள் மக்கள், வேறு விஷயம், ஒரு சில மக்கள் நிச்சயமாக ஏமாந்து போவாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஹிந்துத்துவ போல அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே களத்தில் இறங்கி போய் மக்களை போய் மிரட்டுறாங்க, இந்த மாதிரி மாட்டு இறைச்சி கடைலாம் நீ வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஹலால் உணவுலாம் நீ வைக்கக்கூடாது, அந்தந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஹிந்துத்துவ அமைப்புகள் ஒரு பிரச்சனைகள் பண்ணுறார்கள். இப்படி ஒரு பிரச்சனைகள் பண்ணுறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இப்போ முதல் ஹிஜாப் விஷயத்தை வச்சாங்க, இப்போ இந்த உணவு கையில் வச்சுட்டாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் மேலே இவங்களுக்கு என்ன வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியர்கள் மேலே இந்த மாதிரி பொருளாதாரத்தை நசுக்கணும், கல்வியிலன்னு பின்தங்கி வைக்கணும். அதான் முதல் முஸ்லீம் மாணவிகள் பொருளாதாரத்தை, இது கல்வியை வச்சு நாசமாக்கிட்டாங்க. இப்போ கல்வி வச்சு நாசமாக்கிட்டாங்க, ஆனால் இதில் இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி முடிவு பண்ணி இந்த மாதிரி ஹலாலான உணவுலாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ஹலாலான உணவுலாம் சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் வருது, பல பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ இது எப்படி மக்கள் தாண்ட போகிறாங்க நமக்கு சரியாக தெரில. அதனால் அங்கே மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இஸ்லாமிய மக்கள். ஸோ இந்த ஹலால் உணவு முதல்ல என்ன, இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டெஃபினேஷன் என்ன, ஹலால்னா முதல்ல என்ன, ஹலால் பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்தமான சாப்பாடு, வேறு ஒன்றும் கிடையாது. ஹலால் பொறுத்த வரைக்கும் சுத்தமான உணவு. பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் சமைச்சது இஸ்லாமியர்கள் தான் சாப்பிட்ணும், இஸ்லாமிய மக்கள் சமைக்காத உணவுகள் இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க மத நம்பிக்கை.
சரி, அதே மாதிரி இந்த மாதிரி பன்னி அரிசி இஸ்லாமிய மக்கள் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது ஹலால் கிடையாது, சுத்தமான அல்லாத் கிடையாதுனால அந்த மாதிரி உணவு சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி வேறு வேறு இது எல்லாம் சுத்தமாக இஸ்லாமிய மக்கள் எப்படி சமைக்கும் போது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதுபடி, ஏன்னா அவங்க மதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள சில ப்ரொசீஜர்கள் இருக்கும். ப்ரொசீஜர் எப்படி எப்படி நீ சமைக்கணும், எப்படி எப்படி பண்ணணும்னு இஸ்லாமிய மக்களுக்காண்டி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதுபடி ஃபாலோ பண்ணி அவங்க உணவு தயாரிக்கிறாங்க. அதான் அதுக்கப்புறம் இந்த மாட்டு இறைச்சி அதே மாதிரி தான், அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ணுன்னு அவங்க மதத்தில் ஒரு நம்பிக்கை. சரி, இஸ்லாமிய அல்லாத மக்களும் போய் சாப்பிடுவாங்க, ஏன்னா அது சுத்தமான உணவு, உணவு பாதுகாப்பாக இருக்கும், எந்த வித வியாதியும் வராமல் இருக்கும்ண்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும்தான் ஹலால், சரியா? அது சுருக்கமாக நம்பமோ இல்லை சொன்னால் சுத்தமான உணவு, ஏன்னா உணவில் சுத்தம் இருக்கணும்ல. இப்போ திடீர்னு ஒரு கோழியில் இது ஒரு திடீர்னு கோழியில் வீணாக போயிடுச்சுன்னா என்ன சாப்பிடுவோங்க, சாப்பிட மாட்டேங்களா? இல்லை கோழியில் திடீர்னு என்னமோ பெஸ்டிசைடு மாதிரி ஒரு விஷ ஊசியை போட்டாங்க, சாப்பிட்றீங்களா, என்ன ஆகும் உடம்புக்கு? அதான் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சுத்தமான உணவு, எந்த வித கெமிக்கல் இல்லாமல் எல்லாம் இயற்கையாக இருக்கணும், அதான் ஹலால். அதான் என்னோட புரிதலுக்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு கூட புரியலை கட்டி, இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அவங்க மத அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கேட்டு சொல்லணும். அச்சா, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியும் என்னான்ட்டு. ஸோ இதுதான் அந்த சுருக்கமான ஹலாலான உணவு. அந்த மாதிரி இது எதனால் என்ன காரணம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஒரு காரணமும் கிடையாதுங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் மேலே நான் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும், ஒன்று. இரண்டாவது என்னென்னா, பொருளாதார ரீதியாக நசுக்கணும். இப்போ கல்வியில் வச்சுட்டாங்க, இஸ்லாமிய மாணவிகள் வருதா போடாமல் ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை படிப்பை தொலைச்சிட்டாங்க. சரியா, போயிடுச்சு அவங்க வாழ்க்கை போயிடுச்சு, அவங்க படிப்பில் பின்தங்கி இருப்பாங்க. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் கல்வியிலையும் சரி பொருளாதாரத்தையும் சரி இன்னும் மிக 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 தலித்துகளோடு இன்னும் மோசமாக நிலைமையில் இருக்கார்கள். இப்போ தான் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சாங்கன்னா அவங்க பொருளாதாரமும் கல்வியும் எல்லாம் பின்தங்கி இருப்பார்கள். இப்போ இந்த மாதிரி கர்நாடகாவில் பிஜேபி அங்கே உள்ள கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா இன்னும் பின்தங்கி தான் போவார்கள். அச்சா, ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இஸ்லாமிய மக்களுக்காண்டி ஆதரவாக நின்று ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி நம்ம உணவு நமக்குன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டி ரைட்ஸ், இப்போ இதே மாதிரி பாகிஸ்தானில் பங்களாதேஷில் இருந்தால் என்ன பண்ணுவார்கள், சின்ன பிரிவாரங்கள் அங்கே இந்த மாதிரி மக்கள் தாக்கினா என்ன பண்ணுவாங்க, சாதாரண மக்கள் பொறுத்தவரைக்கும் மைனாரிட்டிஸுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் மைனாரிட்டிஸ் இவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், இவங்களுக்குன்னு தனி ஒரு மதத்தில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதுபடி ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சிறுபான்மை மக்களுக்காண்டி நம்ம மிக பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் பொறுத்தவரைக்கும் ஆதரவாக இருக்கணும். உங்களை எப்படியாச்சும் மூலம் செலவு செய்யலாம், எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தியே முஸ்லீம், அவன் தீவிரவாதி, அவன் பாகிஸ்தான் கைக்கூலி, அவன் அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணார்கள். மக்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இதே மாதிரி நடக்குது. இப்போ நாளைக்கும் இஸ்லாமியர்கள் நடந்துச்சு, நாளைக்கு கிறிஸ்தவர்கள் நடக்கலாம், வேறு வேறு மைனாரிட்டிஸுக்கு நடக்கலாம், இல்லை ஹிந்துக்களுக்கு நடக்கலாம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளேயே பிரச்சனை வரும். இந்த மாதிரி நீனும் படிக்கக்கூடாது, அப்புறம் வேறனா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு ஒரு சாதிக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கும் இந்துக்களில், அவங்க இது நிச்சயமாக தடுக்கப்படலாம். அப்போ இது முடிஞ்ச அளவுக்கு இப்போ மொதல் மொதல் இஸ்லாமியர்கள் அடி உழுந்துச்சா உடனே நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்காண்டி ஆதரவாக இருக்கணும். சரி, இப்போ ஹிஜாபு விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம சில செய்திகளில் தொலைக்காட்சியில் பேப்பரில் நமக்கு கிடைச்ச தகவல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 இஸ்லாமிய மாணவிகள் இந்த ஹிஜாபு பேன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சி போயிடுச்சு. எக்ஸாமுக்கு போய் உட்காருவாங்க, ஹிஜாப் போட்டு வந்திருக்கேன் நீ வெளியாகும்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு. அப்போ எக்ஸாமு கூட எக்ஸாம் உட்காந்து என்னங்க, கஷ்டப்பட்டு படித்து 3-4 மாதம் பேயா நாயா படித்து கடைசியில் எக்ஸாம் போட்டு தான் நீ ஹிஜாபு போட்டிருக்க, ஹிஜாபு நீ கழட்டிட்டு தான் நீ காலேஜுக்கு வரும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் ஹிஜாபு கழட்டிட்டு வந்துடுவாங்க, இன்னும் சில பேர் குறிப்பாக அந்த அடிப்படைவாதிகள் இந்த ஃபெனாட்டிசம் அவங்களாம் எப்படி ஹிஜாப் இல்லாமல் வருவாங்க, அவங்க குடும்பத்தார் விடுவாங்களா? முடியாது, இனிமேல் காலேஜுக்கு போகாத வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை போயிடும். இல்லை மதரசாவில் போய் படி, இப்போ நாளைக்கு மதரசாவை தடை பண்ணுறேன்னா முடிஞ்சு. கல்வி டோட்டலி இஸ் லாஸ்ட். கிட்டத்தட்ட 20,000 இஸ்லாமிய மாணவிகள்
கல்வியை நாசமாக்கிட்டாங்க. உங்களுக்கு எதிர்காலம்னா அப்போ கடைசியில் படிக்காமல் வீட்டில் உட்கார வேண்டி தான். இப்போ நாளைக்கு திடீர்னு மதரசாவை தடை பண்ணலாம் தடப்பணும் நமக்கு சரியாக தெரில. நாளைக்கு திடீர்னு மதரசாவை தடை பண்ணால் முடிச்சு மதரசாவோடு இருந்தால் கூட இஸ்லாமிய மாணவிகள் அங்கே கல்லூரியை படிச்சுக்கலாம், ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி அவங்க இந்த இஸ்லாமிக் இதுபடி அவங்க ஒரு டீச்சராகலாம், லெக்சராகலாம், இல்லை அவங்க சார்பாக ஒரு வேலை கூட செய்யலாம் அந்த மதரசா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நாளைக்கு மதரசாவும் தடை பண்ண என்ன ஆகுறது? அப்போல்லாம் வீட்டில் தான் உட்காரணும் மாணவிகள், பெண்கள்லாம் வீட்டில் தான் உட்காரணும், எந்த வேலையும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கின்றது. நாளைக்கு திடீர்னு வெளியே போனால் ஹிஜாப் போட்டு வெளியே போகக்கூடாது, ஹிஜாப் போட்டு போனால் உங்களுடைய தேச என்ன உங்களுக்கு கைது செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்போ நாளைக்கெல்லாம் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்போ எல்லாம் நாசமாக போயிடும். வெளியே போனால் நீ ஹிஜாப் இல்லை இல்லாமல் தான் போகணும்னு சொல்லிடுவாங்க, அப்போ அவங்க மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நாளைக்கு ஆண்களுக்கும் நடக்கலாம், முக முக பெண்களை வச்சுட்டாங்க ஆண்கள் போது இது பெண்கள் தானே பிரச்சனை விட்டுருவாங்க, ஆண்களுக்கும் வரணும், ஆண்களுக்கும் வரும். நாளைக்கு தாடி வச்சுட்டு வராத, தொப்பி வச்சுட்டு வராத, தொழுவ போகாத, நாளைக்கு இந்த மாதிரி பாங் சொல்லாத, அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி எக்ஸாம் போனால் உன் பேர் முஸ்லீம் பேரில் இருக்கு அஸ்ரஃப் பாயின்னு இருக்கு, இந்த அஸ்ரஃப்னு போய்ட்டு ரமேஷன்னு பேரை மாற்றுன்னு சொல்லுவான், நீ ஏற்றுப்பீங்களா இஸ்லாமிய மக்கள்? இதெல்லாம் நாட் அக்செப்டபிள். ஸோ இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும், இது பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, ஹிந்துக்கள் வேறு வேறு நடுநிலை ஆளுகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மக்களுக்காண்டி ஆதரவு கொடுக்கும் இந்த விஷயத்தை தடை பண்ணும். அவங்கவுங்க மத சுதந்திரம், ஏன்னா சீக்கியர்களுக்கு தொட முடியுமா? சீக்கியர்களோட இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி சீக்கியர்கள் இந்த மாதிரி ஏரோப்ளேனில் போகும்போது கத்தி எடுத்துகிட்டு போகலாம் அவங்க பாதுகாப்பு கண்டின்ட்டு. இப்போ சீக்கியர்களை போய் கேட்க முடியுமா இந்த மாதிரி நீ ஏன் பேட்டா போட்டு வர, பேட்டா போடாமல் நீ வான்னு சொல்ல முடியுமா சீக்கியரா சீக்கியர்கள் ஆண்கள்கிட்ட? இல்லை சீக்கிய பெண்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், சீக்கியர்கள் டோட்டலாக சொன்னால் சீக்கியர்கள்னு சொல்கிறேன். சிங்கிட்ட போய் பேச முடியுமா இந்த மாதிரி தலையை வாட்ட முடியுமா, பேச முடியுமா, சிங்கிட்ட போய் கேட்க முடியுமா நீ ஏன் இது டர்பனை போட்டு வர, டர்பன் போடாமல் வாண்டி என்ன ஆகும் சிங்கு? பெரிய பிரச்சனை வந்துடும். அப்போ இஸ்லாமியர்களும் இது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி இது உங்கள்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரிலீஜனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஹிஜாபுங்கிறது இஸ் கம்பல்சரி. அதே மாதிரி ஆண்களுக்கு நாளைக்கு ஆண்களுக்கு நடக்கலாம் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவங்கவுங்க அவங்கவுங்க உடை, நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. இதை நான் பேச விமர்சனம் பண்ணவில்லை, அவங்கவுங்க பிடிச்ச உடையை போட்டு போகிறாங்க. ஸோ அரசு சாசனப்படி அது உரிமைகள் இருக்குது. ஸோ அதுபடி இங்கே நம்ம மக்கள் பண்ணணும், மக்கள் பண்ணி இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்டு நம்ம உரிமைகளை, இஸ்லாமிய மக்கள் உரிமைகளை பாதுகாக்கணும்.